ஜபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பும் இரக்கம் உள்ள தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதும் உடைய பிரசன்னம், உடைய பாதுகாக்கும் கரம் எங்களோடு கூட இருந்து நீர் எங்களை கரம் பிடித்து வழி நடத்தும். நாங்கள் இந்த நாளில் உம்முடைய நாம மகிமைக்காக வாழத்தக்கதான கிருபையை தாரும். இந்த நாளில் நாங்கள் தியானிக்கும் தியானம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமீன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் நம் அனைவருடனும் இருப்பதாக. இன்று நாம் வெளிப்படுத்துதல் விசேஷத்தில் கூறப்பட்டுள்ள 7 திருச்சபைகளில் 6வது திருச்சபையான பிலதெல்பியா திருச்சபையை பற்றி இன்று தியானிப்போம். 3வது அதிகாரம் 7-13 வரை உள்ள பகுதியில் இந்த பிலதெல்பியா திருச்சபையை பற்றி கூறப்பட்டுள்ளது. பிலதெல்பியா நகரத்தை பற்றி நாம் பார்க்கும்போது, இது பெர்கமு மன்னரால் நிறுவப்பட்டதாகவும், தனது சகோதரனின் நம்பிக்கை நம்பகத்தன்மையால் இந்த பெயர், அந்த சகோதரனுடைய பெயர் இதற்கு சூட்டப்பட்டதாகவும், இன்னும் இங்கு வந்து அடிக்கடி பூகம்பம் ஏற்படுகின்ற ஒரு இடமாகவும் இருந்தது என்று கூறப்படுகின்றது. பிலதெல்பியா திருச்சபையானது சிமிர்னா திருச்சபையை போன்று எந்த ஒரு குறைவும் இல்லாத, ஒரு குறை இல்லாத ஒரு திருச்சபையாக காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த பிலதெல்பியா திருச்சபை பலனற்ற ஒரு திருச்சபையாக இருந்தாலும், விசுவாசத்திலும் உண்மையிலும் நேர்மையிலும் மிகவும் சிறப்பானதாக இருந்ததாகவும் விளங்குகின்றது. ஒரு விசுவாசமுள்ள திருச்சபையாக இருந்ததாக நாம் காண முடிகிறது. இந்த திருச்சபையை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, முதலாவதாக ஆண்டவர் எப்படிப்பட்டவராக விளங்குகிறார், ஆண்டவர் இந்த திருச்சபைக்கு எப்படிப்பட்டவராக விளங்குகிறார். God revealed himself who he is. வசனம் 7 நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவர் 3 விதங்களில் திருச்சபைக்கு தம்மை வெளிப்படுத்துகின்றதை நாம் பார்க்க முடிகிறது. முதலாவதாக பரிசுத்தமுள்ளவராக வெளிப்படுத்துகின்றார். ஆம், நம்முடைய பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த ஜீவனுள்ள ஆண்டவர் பரிசுத்தமுள்ளவர். அவர் பரிசுத்தமுள்ளவராக இருக்கிறது போல நாமும் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதற்காக நம்மை அழைத்தும் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை நாம் யாரும் தரிசிக்க முடியாது. ஏனென்றால் அவர் பரிசுத்தமாக இருப்பதால் நாமும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பரிசுத்தமாக நாம் வாழ்வது தேவனுடைய சித்தம் என்றும் நாம் பார்க்கிறோம். ஏசாயா 1:6 நாம் பார்க்கும் பொழுது, தேவாலயத்தில் ஆண்டவரை கண்ட ஏசாயா, ஆண்டவரை கண்டதும் அவருடைய மகிமையை கண்டதும், ஆண்டவரே நீர் பரிசுத்தர் 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 என்று கூறப்படுகின்றதை நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் பரிசுத்தர். ஆகவே நாமும் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவர் சத்தியமுள்ளவராக அறியப்படுகிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று கூறினார் ஆண்டவர். சத்தியத்திற்காக சாட்சி கொடுக்க வந்தேன் என்றும் கூறுகின்றார். அது மட்டுமல்ல, சத்தியத்தினாலும் கிருபையினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ண வந்தவர் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே சத்தியம், அவருடைய வாழ்க்கையில் அவர் சத்தியமாக இருந்தார், சத்தியமாகவே வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே நமது வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை பின்பற்றுகின்ற நமது வாழ்விலும் சத்தியத்திற்கு கீழ்ப்படுகின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது, தாவீதின் திறவுகோலை உடையவராக விளங்குகின்றார். அவர் தாவீதின் திறவுகோலை உடையவர். அவர் திறப்பதை யாரும் பூட்ட முடியாது, அவர் பூட்டியதை யாரும் திறக்க முடியாது என்று கூறப்பட்டுள்ளது. ஆகவே இந்த இதை வைத்து நாம் பார்க்கும் பொழுது, அவர் அதிகாரமும் ஆளுகையும் உள்ள ஆண்டவராக இருக்கின்றார், வல்லமையும் மகத்துவமும் உள்ள ஆண்டவராக இருக்கின்றார் என்று நாம் பார்க்கிறோம். இன்னும் இந்த திறக்கப்பட்ட இரட்சிப்பின் கதவை, எந்த கதவு திறக்கப்படுகின்றது தாவீதின் திறவுகோல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, அந்த ஆண்டவரின் இரட்சிப்புக்காக திறக்கப்பட்ட அந்த கதவை யாரும் பூட்ட முடியாது. நியாயம் தீர்ப்புக்காக பூட்டப்பட்ட கதவை யாரும் திறக்க முடியாது. அந்த புத்தியுள்ள கன்னிகைகள் கூட
அந்த இடத்திலே அவர்கள் சென்று அவர்கள் ஆண்டவரோடு சென்று விட்டார்கள். புத்தி இல்லாத கன்னிகைகள் கதவை தட்டி தட்டி பார்த்தாலும் பூட்டப்பட்ட கதவு திறக்கப்படவில்லை. ஆகவே நமக்கு ஈவாக கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நாட்களிலே அந்த இரட்சிப்பின் கதவு நமக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாட்களை நாம் ஆதாயப்படுத்தி கொண்டு, அந்த தருணங்களை நாம் ஆதாயப்படுத்தி கொண்டு இரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே நியாயம் தீர்ப்பு என்று நாம் பார்க்கும் பொழுது அதுவும் ஆண்டவர் நியாயம் தீர்ப்பவராக இருக்கிறார். ஆகவே அவருடைய அதிகாரத்தையும் ஆளுகையையும் குறிக்கின்றதாக இருக்கிறது. ஆண்டவர் அன்புள்ளவர் என்று அறிந்த நாம் ஆண்டவர் பரிசுத்தமுள்ளவர் என்றும் சத்தியமுள்ளவர் என்றும் நாம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்மை நியாயம் தீர்ப்பவர் என்றும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் திருச்சபைக்கு அருளும் நன்மைகள், God given goodness. வசனம் 8 முதல் 10 வரை உள்ள வசனங்களில் பார்க்கும்போது பலனற்ற திருச்சபையாக இருந்தாலும் இந்த திருச்சபை விசுவாசத்தில் உறுதியாக இருந்ததால் ஆண்டவர் 3 நன்மைகளை அந்த திருச்சபைக்கு அருளுகின்றார். பொதுவாக நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்து விசுவாசத்திலே நாம் நிலைத்திருக்கும் போது ஆண்டவர் நம் வாழ்விலும் நன்மைகளை அருள்பவராக இருக்கின்றார். அது முதலாவது நாம் பார்க்கும் பொழுது திறந்த வாசலை வைத்திருக்கிறார். நமக்கு முன்னதாக திறந்த வாசல் வைக்கப்பட்டிருக்கிறது. சில நேரங்களிலே நாமும் கூட யாராவது வாழ்வில் பல கஷ்டங்கள் அனுபவிக்கும் பொழுது, இல்லை என்றால் வேலை இல்லாமல் இருக்கும் பொழுது, இப்படிப்பட்ட ஒரு கஷ்டங்களை அனுபவிக்கும் போது ஆண்டவர் உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறார், அதை யாரும் பூட்ட முடியாது என்று நாம் கூறுகின்றோம். அதை ஒரு வாக்குத்தத்தமாக, ஒரு ஆசீர்வாதமாக நாம் எடுத்துக்கொள்கின்றோம். ஆனால் இந்த திறந்த வாசல், நமக்கு முன்னே வைக்கப்படுகின்ற அந்த திறந்த வாசல், நாம் ஏனோதானவென்று இந்த உலகத்துக்காக வாழ்ந்து ஆண்டவருக்காக நாம் வாழாமல் பாவத்திலே வாழ்ந்து நாம் இருப்போம் என்றால் இந்த திறந்த வாசல் நமக்கு அருளப்படாது. ஆனால் அதே நேரத்திலே ஆண்டவருக்காக நாம் வாழும் பொழுது, நாம் பலனற்றவர்களாக இருந்தாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் பலனுள்ளவர்களாக ஆண்டவருக்காக வாழும் பொழுது இந்த திறந்த வாசல் நமக்கு கொடுக்கப்படும் என்று நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் ஆண்டவரின் நாமத்தை மறுதலியாமலும் அவருடைய வசனத்தை கை கொண்டால்தான் திறந்த வாசல் நமக்கு கொடுக்கப்படும். ஆகவே நமக்கு இது ஒரு வாக்குத்தத்தமாக இருந்தாலும் நாம் எப்படி வாழ்ந்தாலும் நமக்கு கிடைக்கும் என்று இல்லாமல் ஆண்டவரை நாம் மறுதலியாமலும் ஆண்டவருடைய வசனத்தை நாம் கை கொள்கின்றவர்களுமாக இருந்தால்தான் இந்த திறந்த வாசல் நமக்கு கொடுக்கப்படும். அது மட்டுமல்ல, ஆண்டவர் நானே வாசல், ஆடுகளுக்கு வாசல் என்றார். ஆகவே அவர் நம்முடைய வாழ்க்கையின் நித்திய வாழ்வுக்கான வாசலாகவும் இரட்சிப்பு திருப்தி அமைதி பராமரிப்பு பாதுகாப்பின் வாசலாகவும் இருக்கின்றார் என்று நாம் பார்க்கிறோம். பவுலப்போஸ்தலன் கூறும் பொழுது நற்செய்தி அறிவிக்கும்படியாக திறந்த வாசல் எனக்கு உண்டாயிருப்பதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார். ஆகவே இந்த திறந்த வாசல் என்று கூறும் பொழுது நற்செய்திக்காக திறந்த வாசல் அறிவிக்க, நற்செய்தி அறிவிக்க இருக்க வேண்டும். எத்தனையோ எதிர்ப்புகள் சட்டங்கள் வந்த போதிலும் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கான அந்த திறந்த வாசல் பூட்ட யாராலும் பூட்ட முடியவில்லை. ஆகவே இந்த திறவுண்ட வாசல் அடைபடும் முன் நாம் காலத்தை ஆதாயப்படுத்தி கொள்வோம். அடுத்ததாக மேன்மையாக வைப்பார். சாத்தானுடைய கூட்டத்தார் என்பவர்கள் என்று கூறப்பட்டுள்ளது. அந்த சாத்தானுடைய கூட்டத்தார் என்பவர்கள் என்று பார்க்கும் பொழுது பொய்யும் பொய்க்கு பிதாவுமாக இருந்து மாய்மாலமும் ரெண்டகமும் செய்கின்றவர்களாக, பொல்லாங்கு நிறைந்தவர்களாக, ஆண்டவரை எதிர்ப்பவர்களாக, வஞ்சிப்பவர்களாக போன்றவர்கள், இப்படிப்பட்ட செயல்களை உடையவர்கள் இந்த திருச்சபைக்கு இடரலாக இருந்தார்கள். இவர்களை உனக்கு தருவேன் என்கிறார். அப்போ இந்த இடத்திலே நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் வந்து, இவர்களை சாத்தானின் கூட்டத்தாரில் ஒரு சிலரை நான் உனக்கு தருவேன், அவர்கள் வந்து பணிந்து என்னுடைய அன்பை, ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொள்வார்கள் என்கிறார். ஆகவே இந்த இடத்திலே நாம் ஆண்டவருடைய தன்மையை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவருக்காக வாழ்கின்ற மக்களை, அந்த விசுவாசத்திலே நிலைத்திருக்கின்ற மக்களை மேன்மையாகவும் வைக்கின்றார். அது மட்டுமல்லாமல்
ஆண்டவர் எல்லா மக்களும் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும், ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு கரிசனையுள்ள ஒரு அன்பாக அவருடைய அன்பை நாம் பார்க்கிறோம். ஆகவே அவருக்கு எல்லாருடைய ஆத்மாவும் அவருக்கு அருமையானது, ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, நித்திய வாழ்வை யாரும் இழந்து போகக்கூடாது என்கிற நோக்கத்தோடு ஆண்டவர் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். இந்த கரிசனை நம்மிடத்திலும் இருக்க வேண்டும். ஒருவேளை நமக்கு இடரலாக உபத்திரவமாக இருக்கிறவர்கள் கூட ஆண்டவரின் அன்புக்குள் வரவழைக்கப்பட வேண்டும் என்கிற அந்த ஒரு காரியத்துக்காக நாம் ஜெபிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே ஆண்டவருக்காக வாழும்போது ஆண்டவர் நம்மை மேன்மையாக வைப்பார் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக ஆண்டவர் பாதுகாக்க வல்லவராக இருக்கின்றார். நீ என் வசனத்தை காத்து கொண்டபடியினால் சோதனை காலத்தில் நானும் உன்னை பாதுகாப்பேன், நான் உன்னை காப்பேன் என்று ஆண்டவர் கூறுகின்றார். ஆகவே அந்த சோதனை காலத்திலும் கூட அந்த திருச்சபையானது வசனத்தை காத்து கொண்டபடியினால், ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் சோதனைகள், பிரச்சனைகள், பாடுகள், வேதனைகள், இழப்புகள் இவைகள் வருவதுண்டு. அவைகளின் மத்தியிலே நாம் ஆண்டவரை விட்டு விலகாதபடி, ஆண்டவருடைய வசனத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடாமல் இராதபடி நாம் ஆண்டவருடைய வசனத்தை கை கொள்வோம் என்றால் ஆண்டவர் நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கின்றார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் நம்மை மனிதருக்கு பயப்படாமல் இல்லையா, நம்மை சரீரத்தை அழிக்கின்ற மனிதர்களுக்கு பயப்படாமல் ஆத்மாவை கொல்ல வல்லவரான ஆண்டவருக்கு நாம் பயப்படுகின்றவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை பாதுகாக்கின்ற ஆண்டவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாக்கின்றார். சோதனையிலிருந்து நம்மை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். சோதனை ஏற்படும் காலங்களிலே நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்துகின்ற ஆண்டவராக இருக்கிறார். மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது திருச்சபைக்கான எச்சரிப்பும் வாக்குத்தத்தமும், காஷன் அண்ட் ப்ராமிசஸ் டு த சர்ச். வசனம் 11 நாம் பார்க்கும் பொழுது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்ற ஆண்டவர் நிச்சயமாக வருவார். அவருடைய வருகைக்காக நாம் ஒவ்வொருவரும், அவருடைய வருகையிலே நாம் அவரை எதிர்கொண்டு சந்திக்க ஆயத்தமுள்ளவர்களாக நாம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். அவர் எப்பொழுது வருவார் என்று யாருக்கும் தெரியாது. அவர் வருகின்ற நேரம் யாருக்கும் தெரியாது. பிதா ஒருவருக்கு தான் தெரியும் என்று நாம் வேதாகமத்திலே பார்க்கிறோம். ஆகவே நாமும் அவர் வரும் வரை, அவருடைய வருகையிலே நாம் எடுத்து கொள்ளப்படும் வரை நமக்கு கிடைத்திருக்கிற அந்த கிரீடத்தை, நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை, அந்த ரட்சிப்பை நாம் அதை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதை இழந்து போகாதபடி அதை நாம் பற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஜீவ கிரீடம், நீதியின் கிரீடம் என்று அநேக கிரீடங்களை நாம் பார்க்கிறோம். இந்த கிரீடங்கள் வந்து நம்மை இழப்பது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது அதை நாம் யாரோ எடுத்து கொண்டு போய்விடுவார்கள், இல்லை என்றால் அது தொலைந்து போய்விடும் என்பதல்ல. நாம் தகுதியற்றவர்களாக இருக்கும் பொழுது, கிரீடத்தை பெற்றும் நாம் திரும்பவும் தகுதியற்றவர்களாக இருக்கும்போது நம்முடைய கிரீடம் ஆண்டவரால் எடுத்து கொள்ளப்பட்டு அது வேறு ஒருவருக்கு கொடுக்கப்படும் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த நாட்களிலே நாம் பார்க்கும் பொழுது அநேக ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் கூட, ஆண்டவருக்காக வாழ்கின்றவர்கள் கூட சில நேரங்களிலே அந்த ரட்சிப்பை மறந்து, தாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பையும் ஆண்டவரின் அன்பையும் மறந்து துணிகரமான பாவம் செய்கின்றவர்களாக மாறுகின்றதை நாம் பார்க்கிறோம். அப்படி துணிகரமான பாவம் செய்து ஆண்டவரை விட்டு விலகும் போது பரிசுத்த ஆவியானவரும் நமக்குள்ளே இருந்து அவர் வெளியே சென்று விடுகிறார். அது மட்டுமல்ல, நாம் பெற்றுக்கொண்ட அந்த இரட்சிப்பை, அந்த கிரீடத்தை நாம் இழந்து போகின்றவர்களாக இருக்கிறோம் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பொதுவாக இந்த விளையாட்டுகளில் நாம் பார்த்தோம் என்றால் நன்றாக விளையாடினவர்களுக்கு முதல் பரிசு, இரண்டாம் பரிசு என்று கொடுக்கப்படும் பொழுது அந்த பதக்கங்கள் கொடுக்கப்படும். ஆனால் சில நேரங்களிலே இவர்கள் இந்த பதக்கத்தை பெற தகுதியற்றவர்கள், தவறான முறையிலே அவர்கள் அந்த விளையாட்டிலே கலந்து கொண்டார்கள் என்று அந்த பதக்கங்கள் பறித்து கொள்ளப்படுகிறதை, திரும்ப பெறுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போலதான் நாம் பெற்றுக்கொண்டோம், ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம் என்று நாம் அஜாக்கிரதையாக இல்லாதபடி கவனமாக வாழ வேண்டும். ரட்சிப்பு வந்து நமக்கு ஒரு முதல் படி, அதன் பிறகு நாம் அந்த ரட்சிப்பை காத்து கொள்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். வேதாகமத்திலே இப்படி தங்களுடைய
பலவிதமான வாழ்க்கையினாலும் ஆசையினாலும் தங்களுடைய அந்த பதவியை, அந்த கிரீடத்தை இழந்து போன மக்களை நாம் பார்க்கின்றோம். யூதாஸ் பண ஆசையினாலும், சிம்சோன் பெண் ஆசையினாலும், சவுல் அரசன் பதவி ஆசையினாலும் தங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த நல்ல வாழ்க்கையை, நல்ல ரட்சிப்பை, அந்த கிரீடத்தை, அந்த பதக்கத்தை அவர்கள் இழந்து போனார்கள். அது வேறு ஒருவருக்கு கொடுக்கப்பட்டது. ஆகவே நம்முடைய வாழ்நாட்களிலே இந்த கிரீடத்தை நாம் இழந்து போகாதபடி நாம் காத்து கொள்வோம். வசனம் 12 பார்க்கும் பொழுது இரண்டு வாக்கு தத்தங்களை அந்த திருச்சபைக்கு அருளுகின்றார். முதலாவதாக, ஆலயத்திலே உன்னை தூணாக்குவேன் என்று கூறுகின்றார். பொதுவாக தூண்கள் கட்டடத்தின் பாரத்தை தாங்க சக்தியும் வலிமையும் உள்ளதாக இருப்பது போல் நமக்கும் நிலையானதும் திடமானதுமான வாழ்வை அருள்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, ஆண்டவருக்காக வாழ்பவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கின்றார். அந்த கட்டடத்திற்கு எப்படி அந்த தூண்கள் பாதுகாப்பாக இருக்கிறதோ அதே போல ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். எருசலேமை சுற்றிலும் மலைகள் இருப்பது போல ஆண்டவருடைய பிள்ளைகளை சுற்றிலும் ஆண்டவர் இருக்கின்றார் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக, அந்த வாக்குத்தத்தம் புதிய நாமத்தை எழுதுவார் என்று கூறப்பட்டுள்ளது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாம் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்ற புதிய நாமத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். நாம் கிறிஸ்துவினுடையவர்கள், கிறிஸ்து நமக்குரியவர் என்கிற அந்த புதிய ஒரு உறவை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். அது மட்டுமல்ல, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுத்து வருகிறார் என்பதையும் நாம் அறிய முடிகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது, புதிய நாமத்தை எழுதுபவர் நாம் பரலோக ராஜ்யத்திற்குரியவர்களாக நம்மை மாற்றுகின்றார். பரலோக ராஜ்யத்திற்குரியவர்களாக நாம் மாற்றப்படுகிறோம். நம்முடைய குடியிருப்போ பரலோகமாகும். நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் இந்த தேவனுடைய பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். எப்பொழுதுமே நாம் பரலோகத்துக்குரியவர்கள் என்கிற அந்த எண்ணத்தோடு நாம் வாழ்கின்றவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த விதமான வாக்கு தத்தங்களை நமக்கு சொந்தமாக்கி கொள்வதற்கு நமது பழைய மனுஷனை நாம் களைந்து போட்டு புதிய மனுஷனை நாம் தரித்து கொள்ள வேண்டும். அப்படி தரித்து கொள்ளும் பொழுது நாம் புதிய நாமத்திலே நம்மேல் எழுதுகின்றவராகவும், எழுதப்பட்டவர்களாகவும், அந்த புதிய வாழ்வுக்குரியவர்களாகவும், புதிய அந்த பரலோக ராஜ்யத்திற்குரியவர்களாகவும், தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவர்களாகவும் நாம் இருக்க முடியும். அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் நமக்கு தந்தருள்வாராக. பிரியமானவர்களே, உலக வாழ்வில் பலனற்றவர்களும் எளிமையும் சிறுமையுமானவர்களாக இருந்தாலும் ஆவிக்குரிய வாழ்வில் உண்மையும் நேர்மையும் விசுவாசம் உள்ளவர்களாக வாழ நம்மை ஆண்டவருடைய கரத்திலே நாம் அர்ப்பணிப்போம். நாம் காலம் தாழ்த்தாமல் அந்த திறவுண்ட இரட்சிப்பின் வாசல் அடைபடும் முன் இரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள நம்மை ஆண்டவருடைய கரத்திலே நாம் அர்ப்பணிப்போம். இந்த அற்ப உலக வாழ்வுக்காக, அழிந்து போகும் இந்த வாழ்வுக்காக நாம் பெற்றுக்கொண்ட கிரீடத்தை, பெற்றுக்கொண்ட இரட்சிப்பை, பெற்றுக்கொண்ட நித்திய வாழ்வை நாம் இழந்து போகாமல் எப்பொழுதும் கவனமாக வாழ ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. நீரே போதும், வேறே வேண்டாம் இயேசுவே. இந்த வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் என்றது போல இந்த உலக வாழ்வுக்காக அந்த பரம ராஜ்யத்தின், தேவனுடைய ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போகாதபடி கவனமாக வாழ ஆண்டவர் நமக்கு வல்லமையையும் கிருபையையும் நமக்கு அருள்வாராக. ஜபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்புள்ள தகப்பனே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே, நாங்கள் பிலதெல்பியா திருச்சபையை பற்றி நாங்கள் தியானித்தோம். இந்த திருச்சபையானது ஆண்டவரே பலனற்ற ஒரு திருச்சபையாக இருந்தாலும் விசுவாசத்திலே வளர்ந்த ஒரு திருச்சபையாக, விசுவாசத்திலே நிலைத்திருந்த திருச்சபையைப் போல நாங்களும் இருக்கத்தக்கதான கிருபையை நிறுத்தாரும் சுவாமி. அன்புள்ள தகப்பனே, நாங்கள் எக்காரணத்தை இட்டும் இந்த அற்பமான இந்த உலக வாழ்வுக்காக நாங்கள் பெற்றுக்கொண்ட கிரீடத்தையும் இரட்சிப்பையும் நித்திய வாழ்வையும் ஆண்டவரே நாங்கள் இழந்து போகாதபடி எப்பொழுதும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக வாழத்தக்கதான கிருபையை தாரும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.